வந்து அடுத்ததாக சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு சிலர் பார்ப்பாங்க, இன்ஃபர்டெயின்மெண்ட்டாக ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து பயங்கர பியூரான ஒரு கிராஃப்டாக மட்டும்தான் எப்போவுமே பார்ப்பார். ஒரு சாமானியனுக்கும் நம்ம ஒரு பாடலில் ஒரு வரியில் ஒரு ஃப்ரேமில் என்ன சொல்ல வரணுன்றது புரியணும், அவனுக்காக தான் இந்த படமும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற எல்லா தருணத்திலையும் உணர்த்தக்கூடிய மாமன்னன் இயக்கத்தில் இருக்க மாரி செல்வராஜ் சார் அவர்களை நல்ல கருத்துடன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பெரியன் பெருமாள் கர்ணன் ரெண்டு படத்துக்குமே எனக்கு பார்த்துட்டு கெட்டியா மேடம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியும் பேசினாங்க. அப்போத்துலேருந்தே அவங்க என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க ஒரு வணக்கம் சென்னை பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாமே எங்கள் ஆஃபீஸ், நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி தான், இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எந்த ஸ்டைல் ஒர்க் பண்ணுவாங்க, யார்ட்டையுமே ஒர்க் பண்ணாமல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பட்டு சமீபத்தில் அவங்களோட பழகும்போது தான் சினிமாவை ஸ்கிரிப்டை அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சு. அவ்வளோ ஆத்தன்டிக்காக வந்து பண்ணி பண்ணி கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு உலகத்தை, அதோடய அரசியலை, அதோட ஜேனர்ஸை, அதோட மெயின், அதோட எமோஷ்னலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக கூடிய ஒரு ஆள். அவங்க இது பண்ணதை பார்க்க விஷுவலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நான் போதுக்கணும், 15 படம் ஆகும் இந்த பச்சைக்குள்ளே, இந்த இவ்வளோ ஃபீல் குட்டாக படத்துக்கு நான் போதுக்கு 15 படமாக ஆகும். அதை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயணமாக இருந்திருக்கும், நிச்சயமாக நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். அதை தாண்டி வெப்சீரிஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு வெப்சீரிஸ் பண்ணும்போது அதிகமாக நாள் இருப்பாங்க, கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் இல்லை. படத்தில் வந்து நம்ம அவ்வளோ கிடைக்காது. ஒரு 10 நாள் வருவாங்க, 10 நாள் இருக்க மாட்டாங்க. இப்படி இப்படி போய் யாரையும் யாரையும் பார்க்காமலாம் முக்கியமான கேரக்டர்ஸ் ஷூட் பண்ணி நம்ம அனுப்பியிருப்போம். ஆனால் வெப்சீரிஸில் அப்படி இல்லை. ஒரு கேரக்டரோட ஸ்டார்ட் பாயிண்ட், தொடக்க புள்ளியும் முடிவும் தெரியும் அவங்களுக்கு. அதனால் வந்து அந்த எமோஷனில் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நடிகராக வெப்சீரிஸ் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட எல்லா விஷயங்களையும், எல்லா மனிதனுடைய எல்லா இயல்புகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெப்சீரிஸ் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் நடிகர்களுக்கு இது முக்கியமான ஒரு தளமாக நான் பார்க்குறேன். அப்போ சி அவங்களுக்கும், ஏன்னா இப்போ அவங்களோட விலங்கு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்து இது பண்ணுறாங்க, இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.